நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி கனவு பிரியன் அவர்களின் கூழாங்கற்கள் நூல் குறித்து நிறைய விமர்சனங்கள் முகநூலில் வெளிவந்தது இங்கே இந்த நிகழ்வில் ஒவ்வொரு கதை குறித்தும் மிக நுட்பமாக ஆழமாக நண்பர்கள் அனைவரும் பேசினார்கள் நான் கதைக்குள்ளே போகலை ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அதுக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன் கனவு பிரியன் யார் ஊழாங்கற்கள் எப்படி வந்தது அவருக்கும் எனக்குமான அந்த தொடக்கப்புள்ளி எப்படி வந்தது அது மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் திடீர்னு ஒரு நாள் வந்து துபாயிலேருந்து நண்பர் வளைங்கம்மா நூர்தீன் எனக்கு அலை பேசினார் கனவு பிரியன்னு ஒருத்தர் வராரு என்னை பார்க்க வராரு துபாய்க்கு அபுதாபியில் இருக்கார் அவர் வந்து அவங்கள்ட்ட பேச சொல்கிறேன் அவர் கதை நல்லா எழுதுகிறாரு அந்த கதையை மகாகவியில் போடுங்கன்னாரு யாருங்க அவர் அப்படின்னு அவர் கீரா ஐயா நடத்துகிற அந்த கதை சொல்லி அந்த அமைப்பில் இருக்கார் அப்படின்னாரு கதை சொல்லின்னு சொன்னோடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி சரியான ஆள் தான் அவர் அப்படின்னு ஏன்னா கீரா ஐயா நல்லா தெரியும் எனக்கு தமிழ் சிற்றல் சங்கத்தில் நான் நீண்டகாலமாக காலமாக செயலாளராக இருந்தப்போ புதுச்சேரியில் ஒரு மாநாடு நடத்துவதற்கு எனக்கு மிகுந்த உதவியாக இருந்தவர் ஐயா அந்த சங்கத்தில் அவர் அவரும் உறுப்பினராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் செயற்குழு உறுப்பினராக இருந்து அந்த மாநாட்டை அற்புதமாக நடத்துவதற்கு எங்களுக்கு ஆலோசனையும் பேருதவியும் செஞ்சார் கீரா ஐயா அதே தொடர்ந்து வள்ளிக்கண்ணன் ஐயாவோடைய ஆலோசனைப்படி நான் வந்து உலகத்தமிழ் சிறிய சங்கத்தை உருவாக்குனப்போ இந்த திருநெல்வேலியில் உள்ள ஐயா இலக்கிய ஆளுமை டி அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தினார் வள்ளிக்கண்ணன் ஐயா டி எனக்கு ஒரு கடுதம் எழுதினார் நீங்கள் ஒரு நாள் திருநெல்வேலி வாங்க என்னோடு இருங்கன்னாரு ஆனால் அந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன் இந்த மண்ணை மீழ்ச்சும் போது எனக்கு அந்த நினைவு எனக்கு வந்தது ஆக அந்த கீரா ஐயா நடத்தின அந்த கதை சொல்லி அந்த அமைப்பில் இருக்கிற ஒரு உண்மையிலே மிக சிறந்த ஆளுமை மிக்கவராக இருப்பாருங்க நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி அவர் வந்தார் என்னோடு அலைபேசினார் ஒரு கதை அனுப்புனார் அது நாடு துறந்தவன் கதைன்னு நினைக்கிறேன் அந்த கதை ஏன்னா அந்த நாடு துறந்தவன் கதையை வந்து அவர் அவர் சார்ந்த அந்த பயோமெடிக்கல் படித்து அந்த படிப்பை பேஸ் பண்ணி அந்த கதையை அவர் எழுதியிருப்பார் நான் என் தந்தையாரை இழந்து நீண்ட காலமாக அந்த ஒரு ஒரு அந்த துக்கத்தில் நான் இருக்கிறவன் இப்பையும் ஏன்னா இந்த மருத்துவத்துறை மூலமாக நான் மிகுந்த ஏமாற்றப்பட்டவன் நான் எனக்கு இந்த ஆங்கில மருத்துவம் சார்ந்த அந்த புரிதல் வந்து எனக்கு ஒரு எதிர்மறையாத்த இருக்கும் இப்போவும் நிறையா நம்ம மருத்துவத்துறை மூலமாக நம் நிறைய இழந்துட்டோம் ஏன்னா இன்றைக்கி அதிகமான மருத்துவர்கள் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அதிகமான மருத்துவமனைகள் இன்றைக்கி உருவாகிக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் மெடிக்கல் ஸ்டாஃப் அதிகமாக இருக்குது மருத்துவத்துறை சேவையை தாண்டி இன்னைக்கு கார்பரேட் நிறுவனமாக மாறி ஒரு வணிக மையமாக இன்னைக்கு மருத்துவத்துறை மாறிக்கிட்டு இருக்குது இந்த சூழலில் இந்த நாடு திறந்தவன் கதையை பார்த்திங்கன்னா மகாகவி முடிஞ்ச நிலையில் இருந்துச்சு வடிவமைப்பெல்லாம் முடித்து ஃபைனல் ஸ்டேஜில் வச்சுருக்கோம் அப்போ நாடு திறந்தவன் கதையை படித்தோன்னு ஏற்கனவே நான் வச்ச கதையை தூக்கிட்டு இந்த கதையை உடனே போட்டேன் ஒரு வாரத்தில் இந்த கதையை பிரசுரம் பண்ணேன் அதில் மூலிகையை பற்றி அதில் அறமையை எழுதியிருப்பார் இன்றைக்கி நம்ம அந்த கா இந்த அமெரிக்காவே இந்த பேட்டன் ரைஸில் வந்து நிறைய வேப்ப மரத்தில் நிறையா விஷயங்கள் நம்ம இழந்துட்டோம் ஆனால் ஒரு அழகாக சொல்லியிருப்பார் ஒரு சின்ன மூலிகையை வச்சு இந்த மூ ரொம்ப அருமையாக அதில் பண்ணியிருப்பார் சித்த மருத்துவத்தை அதை அருமையாக பண்ணியிருப்பார் காக்குனோம் அந்த 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 ரிசர்ச் சென்டரை ஒன்று உருவாக்கி அதில் முருகனுங்கிற கேரக்டர் கேரக்டருக்கு முருகன் பேர் வச்சுருப்பார் அந்த ரிசர்ச் சென்டரை உருவாக்கி அந்த ரிசர்ச் சென்டர் மூலமாக இந்தியாவில் உள்ள அந்த மூலிகை இப்போ மூலிகையுடைய அந்த தன்மையை ஆராய்வு பண்ணி மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் வித்தியாசமான ஒரு பார்வையில் அவர் வந்து பண்ணியிருப்பார் நம்ம இன்றைக்கி இழந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அது இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி இழந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு கதையை அவர் பண்ணியிருந்தார் அந்த கதையை உடனே மகாகவியில் போட்டோம் அதுக்கடுத்து வந்து மகாகவி மற்றும் ஓவியா பதிப்பவும் இணைந்து நடத்திய போட்டியில் வந்து அவர் பங்கெடுத்தார் அதில் முதல் பரிசு அவர் கதை கிடைச்சது ஆக அது அடுத்த கட்டத்தில் உடனே என்னன்னாருன்னு கேட்டிங்கன்னா உடனே உடனே தொகுப்பு போடணும் அப்படின்னு வரும்பொழுது எங்கிட்ட தொடர்பு கொண்டார் உடனே அந்த தொகுப்பு நம்ம கூழாங்கர்கள்ங்கிற தொகுப்பு நம்ம பதிவு கொண்டு வந்தோம் வித்தியாசமான ஒரு தொகுப்பு தான் நான் நிறைய க கதைகளை பார்த்தப்ப நான் இவர் வந்து எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா சுஜாதா அவர்களுடைய அந்த பாணி அவருடைய பாணி ஏன்னா அவரை வந்து மின்னணுவியல் அந்த அவர் விஞ்ஞான துறையில் அவர் படித்ததுனால அவர் சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயங்களே அந்த கதையோடு அவர் கொண்டு வந்திருப்பார் அதே மாதிரி பார்த்திங்க இப்போ சமீப காலத்தில் புலம்பெயர்ந்த எழுத்தாளர் பார்த்தா கனடாவில் இருக்கக்கூடிய ஆமத்துல இங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் வந்து அவருடைய கதைகளை வந்து இன்னைக்கு வந்து உலக குளோபல் குளோபல் வார்மிங் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் அவருடைய அவருடைய எழுத்துக்களை நிறையா கொண்டு வந்திருப்பார் அது மாதிரி கனவு பிரியன் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவரை பயோமெடிக்கல் சார்ந்து படித்ததுனால அவருடைய கதைகளை நிறையா விஷயங்களை பார்த்திங்கன்னா அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நிறையா அவர் யூஸ் பண்ணியிருப்பார் ஒரு புதிய தளத்தில் வந்து அவருடைய கதைகள் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு ஆக இந்த கூழாங்கர்கள் க வந்து என்னோட இன்னொரு என்னோட வேண்டுகோள் கனவு பிரிந்தவர்கள் நான் சொல்ல வரும்போது முகநூலில் கடைசி எல்லை வரைக்கும் இந்த கூழாங்கர்கள் கதையானது பேசப்பட்டது பதிவு செய்யப்பட்டது இங்கேயும் தமிழ்நாடு முற்போக்காளர் சங்கம் தோழர் நார்முகநாதன் அவர்களின் சிறப்பான ஏற்பாட்டில் அற்புதமாக பதிவு செய்யப்பட்டது இந்த முகநூலில் வந்து மிக சிறப்பான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னா அது வந்து ஐயா பெரியவர் ஐயா முக்கியமான காரணம் ஏன்னா நூலை அனுப்புறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நான் நான் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் ரொம்ப சிரமமான ஒரு விஷயங்க ஏன்னா அதை பேக்கிங் பண்ணுறது அதோட சிரமம் அதை கொண்டு போய் அனுப்புறதுங்கிற விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பதிவு சொல்கிறது ஃபோன் பண்ணுறது எனக்கு நிறையா ஃபோன் வரும் ஐயா பேசினார் மெசேஜ் அனுப்பிச்சார் தொடர்ந்து ரெண்டு தடவை பேசினாருன்னுவாங்க ஒரு மெனக்குற ஒரு மெனக்கிற ஒரு நபர் வந்து ஒரு இன்னொரு நபருக்காக இன்னொருத்தர் மெனக்கிறாருங்கிறது பெரிய விஷயம் அது அது வந்து அவர் அருமையாக அந்த இந்த இடத்துல வந்து ஐயா ரத்னவல்லையாவை நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆனால் கடவுப்பினர்களுக்கு நான் சொல்ல விரும்பும்போது நான் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா முகநூலை தாண்டி வெகுஜன அந்தஸ்துக்கு உங்களுடைய எழுத்து போகணும் அதுக்கான தகுதி முழு தகுதி உங்கள் எழுத்துக்கு இருக்குது என்பதை சொல்லிக்கொண்டு அற்புதமான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி